guys, welcome to Yazhi. இன்னைக்கு சூரப்பள்ளி vlog தான் பார்க்க போறோம். எங்க சொந்த ஊரான சேலத்துல இருக்க சூரப்பள்ளிக்கு தான் தீபாவளிக்காக ஊருக்கு போக போறோம். அங்க எங்க தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க. அங்க வந்து இங்க வீட்லாம் காமிக்கிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாம காரைக்குடி பக்கமா போயிட்டு இருக்கோம். அங்க போற வழியில நிறைய மரங்கள்லாம் இருக்கு. இப்ப நாம காரைக்குடிக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இப்ப அங்க போர்ட்லயே போட்டிருக்கு பாருங்க. காரைக்குடிக்கு வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் தான். இப்ப நாம காரைக்குடியை தாண்டி திருச்சி பக்கமா போயிட்டு இருக்கோம். இப்ப நாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்க திருச்சி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இப்போ நாங்க திருச்சியில இருக்க காவேரி பிரிட்ஜ் மேல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்க நாமக்கலுக்கு வந்தாச்சு. இன்னும் சேலத்துக்கு 55 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்ப நம்ம நாமக்கல் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க எங்க சொந்தூரான சூரப்பள்ளிக்கு வந்தாச்சு. பாருங்க எவ்வளவு இங்க பச்சை பசைன்னு இருக்குன்னு. எங்களோட குலதெய்வம் கோயில். இது வந்து முனியப்பன் கோயில். எங்க சொந்த ஊருக்கான சூரப்பள்ளிக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட வீடு. இதுக்கு பெரும் மாறுதான். எங்க வீட்டுல நிறைய கோழி குஞ்சு வளர்த்துறோம். அதோட அம்மா மேல அது எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. அழகா இருக்குல்ல. வீட்டுக்கு வெளியே நாங்க நிறைய செடி போட்டிருக்கோம். இப்ப வந்து நான் அதை காமிக்கிறேன். இது வந்து செம்பருத்தி ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து இங்க கொய்யாக்காய் பாருங்க. இது பிஞ்சு பிஞ்ச விட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? இங்க வந்து ஒரு தேனிப்பட்டி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். தேனிப்பட்டி வாங்கிட்டு வந்தோம். அது வந்து இந்த பானைக்குள்ள வந்துருச்சு. இப்போ அது வெளியே வரல. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி வாங்க நம்ம போயிடலாம். போது பாருங்க நிறையா வந்து உள்ள வெளியே வரும். இப்போ நம்ம வரல. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க போயிடலாம். அடுத்து வந்து வாழை மரம். நிறையா தார் விட்டுருக்கு பாருங்க. வாழை இப்போ தான் நிறையா நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. இங்கே சீனரியே அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த வாழை மரத்துக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து சாத்துக்குடி இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு. இது எல்லாமே வாழைப்பழம் தான். அங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு சீப்பு.
இப்போ தான் நான் துளுத்து சின்னதுலேருந்து வந்துகிட்ருக்கேன். ஒன்றுனா இந்த சைடு ஃபுல்லாகவே வாழை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வாழை இலை, வாழைத்தாறு, இங்கே வந்து ஒரு வாழை மரமும் வச்சுருக்கோம். இஞ்சி ஒரு வாழை மரம், அடுத்து இங்கேயும் மூணு வாழை மரம் வச்சுருக்கோம் இந்த ஒரு குழியில். அடுத்து இங்கே ஒரு பெரிய மரம், நெல்லிக்காய் மரம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து நல்லா பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், இன்னும் காய் பூ வைக்க ஆரம்பிக்கல. இப்படி தான் வச்சிக்கிட்டு இருக்கு இன்னும். இங்கே இந்த சைடு ஃபுல்லாக ஒரே கொட்டைச்செடி. கொட்டைச்செடினால் நிறையா பேருக்கு என்னன்னு தெரியாது. இதில் வந்து ஒரு எண்ணெய் வந்து தயாரிப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள் கொள்ளு பாருங்கள். கோழி குஞ்செலாம் மேய்ஞ்சிகிட்ருக்கு இதோட தாயோட. அடுத்து வந்து இங்கேயும் ஒரு கொய்யா வச்சுருக்கோம். இது வந்து நாட்டு கொய்யா, உள்ளே வந்து சிகப்பாக இருக்கும். என்ன எதுவும் பிஞ்சு விடலை. அடுத்து இங்கே ஒரு வாழை மரம், இது சூப்பராக பெருசாக துளுத்து வந்துட்டுருக்கு. அடுத்து இங்கே ஒரு சப்போட்டா செடி பாருங்கள், சூப்பராக இதுவும் வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து சுரக்காய் பார்த்துக்கோங்க, சுரக்காய். அப்புறமேட்டு இது வெண்டைக்காய் பாருங்கள். இது வந்து புளிச்ச கீரை நிறையா பேர். இது வந்து ஆந்திரப்பிரதேசம்லாம் செம ஃபேமஸ்ஸு. அடுத்து இங்கேயும் ஒரு கொட்டைச்செடி, இங்கே ஃபுல்லாக கொட்டைச்செடி. அப்புறம் இது வந்து மாதுளை. மாதுளை வந்து நிறைய இப்போ விட்டுட்டு இருந்துச்சு. இப்போ பூலாம் இப்போலாம் முடிஞ்சிடுச்சு, சீசன் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அடுத்து இங்கே வந்து ஒரு எலுமிச்சம் பாருங்கள், இதான் நான் காய் விட்டுட்டுருக்கு. நாம் இந்த மரத்தில் நிறையா முள்ளுதான் இருக்கும், அதனால் தொட வேணாம். அடுத்து வந்து இங்கே ஒரு அவரை செடி போட்டிருக்கோம். அடுத்து இங்கே தான் கொஞ்சம் புல்லுலாம் இருக்குது, நிறையா இருக்குது. அப்படி ஃபுல்லாக கொடைச்செடி தான் செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் அங்கே தென்னை மரம் நிறைய இருக்குது, அதையும் காட்டுறேன். இதே பொதராக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, அந்த குருவி சத்துற கத்துற சத்தம்லாம் பாருங்க. இது வந்து அத்தி மரம், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வந்து அத்தி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அத்தி இப்போ தான் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பனை மரம், எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. தமிழ்நாடோட நேஷ்னல் மரம் தான் இந்த பனை மரம். ஃபுல்லாக பனை மரம் தான் அது ஃபுல்லாக. பனை மரம் இங்கேயும் பனை மரம். அடுத்து வந்து இங்கே வந்து சுண்டக்காய், சுண்டக்காய் இருக்கு. காய் பாருங்க சுண்டக்காய். அடுத்து இங்கேயும் நிறைய எலுமிச்சை, எலுமிச்சம் தான் இங்கேயும் நிறையா இருக்குது பாருங்கள். ஒரு எலுமிச்சம், நிறைய எலுமிச்சம் இருக்குது. இதாங்க பாருங்கள், உள்ளே போக முடியாது, ஏன்னா இது நல்லா முள்ளாக இருக்கும். அடுத்து இங்கே வந்து ஒரு தேக்கு மரம் வச்சுருக்கோம் நாங்கள். தேக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக இருக்குன்னு தேக்கு. அப்புறமேட்டு இங்கே வந்து நவ்வாம்பழம், நவ்வாம்பழம் மரம். இது வந்து அடுத்த வருஷம்லாம் காய் காக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த வருஷம் வந்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் காயெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறோம். சரி இப்போ அந்த லைனுக்கு போகலாம் பாருங்க. சேவல் கூவுது. இது வந்து முருங்கை மரம் பாருங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்குண்ணே முருங்கை மரம். இங்கே ஒரு தென்னங்கன்று வச்சுருக்காங்க பாருங்க, இது கொஞ்சம் நல்லா பெரிய தென்னங்கன்று.
இங்கெல்லாம் வந்து இங்கே தான் அந்த பயிர் நிறைய போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த சுற்றிட்டு போகலாம். நிறைய பூச்சிலாம் இருக்கும், பார்த்து நடக்கணும். இங்கேருந்து கொள்ளு பாருங்கள் எப்படி ஏறி இருக்குன்னு. ஒரு மரத்தில் இங்கே நிறைய கொள்ளு. இது அந்த அவரைக்காய் சொன்னல, அது இன்னொரு பாதி. அது வந்து இந்த அவரைக்காய் உள்ளே வெளி இங்கே வீட்டுக்குள்ளே போட்டிருந்தோம், இதெல்லாம் வெளியே வந்துருச்சு. கொள்ளெல்லாம் படந்து ஏறிட்டுருக்கு பாருங்கள். இந்த கொள்ளு தான் இங்கே ஆட்டுக்கு தான். இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள். இது வந்து நிறைய பேர் ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் பிஞ்சு. நான் இந்த வீட்டுக்குள்ளே நான் நிறையா இருக்கும், அதை வந்து காட்டேன். இங்கே ஃபுல்த்தியுமே கொள்ளு தான் பாருங்கள். ரோட்டுக்கு போய் காமிக்கிறேன். சுற்றியும் கொள்ளு தான். இது வந்து ரோடு. நிறைய வண்டிகள்லாம் வருது பாருங்க. இது வந்து துவரை பாருங்க. ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு செடி நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம அங்கே இறங்கி போகலாம். அந்த அவரக்க செடி இந்த மூலையில் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போட்டு தான் பூ வச்சிட்ருக்கேன். அவரைக்காய் பாருங்கள், அவரைக்காய். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அலோவேரா, அதாவது கத்தாழை. கத்தாழை வந்து ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. அடுத்து இங்கே இன்னொரு செம்பருத்தி ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே வந்து மருதாணி. மருதாணி வந்து இருக்குது பாருங்கள். நிறையா காயெலாம் விட்டுட்ருக்கு. இது வந்து இன்னொரு செம்பருத்தி. இதில் வந்து நல்லா மொட்டு விட்டுட்ருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ஜாதி மல்லின்னு நினைக்கிறேன் பாருங்கள். பூ நிறைய பூட்டுச்சு. இதெல்லாம் இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு பாருங்கள். மாதுளை அங்கே காட்டினல, அது வந்து இங்கே முன்ன வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு மல்லிகை, இங்கே நிறைய பூச்செடி. இங்கே வந்து மல்லிகை பாருங்க. அதுதான் துவரை. இங்கே பாருங்க வெண்டைக்காய். இதான் வந்து நாட்டு வண்டை, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இப்போ தான் நான் பூ விட்டுட்டுருக்கு. அதே தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச கொள்ளே தான் இங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அதே தான் கொட்டைச்செடி. இதுதான் எங்களோட நாய் பாபு. இங்க பாருங்க, அது கலைச்சி கலைச்சி அம்மா எப்படி வந்து அதுக்கு இறை கொடுக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்க சுத்தி வந்து ஒரே கிரீனரி. இங்க வந்து நிறைய ஆடு இருக்கு. இங்க பாருங்க சேவல் பாருங்க, எவ்வளோ கம்பீரமா இருக்குன்னு. இங்கே வந்து ஆடு, எங்களோட ஆடு பாருங்கள். இப்போ தான் இது குட்டி போட்டு 55 நாள் ஆகுது. இதெல்லாம் வந்து நிறைய கெடாய். கெடாய்னா ஆண் பாருங்கள். கொம்பு பாருங்கள் ஆணுக்கு. குட்டி பாருங்கள். இப்போ இன்று வந்து இன்னொரு மூணு ஆடு வந்து குட்டி போட போகுது. இப்போ தீபாவளிக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆடு குட்டி போட்டுரும். அப்புறம் ரெண்டு ஆடு தா இந்த ஆடும். அப்புறம் இந்த ஆடும் வந்து பொங்கலுக்கு குட்டி போடும். இந்த குட்டி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரே கோழியாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.